ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னம்னா குச்சி ஐஸ் கம்பெனிக்கு வந்திருக்கோம். அதாவது நம்ம 90s 80s அந்த ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா குச்சி ஐஸ் தான் நம்மளுக்கு இருக்க ஒரே ஐஸ். எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரினு சொல்லிட்டு தான் இப்போ அந்த வீடியோ நம்ம எடுத்துருக்கோம். பண்ணுறாங்க அந்த ப்ராசஸை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த ஐஸ் ஃபேக்ட்ரிலாம் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குவேன். வணக்கம். நம்ம நதின் ஐஸ் கம்பெனி, நம்ம ஒரு 12-13 வருஷமாக அந்த கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கோம். மொதல் வீட்டில் வச்சுருந்தோம், இட வசதி இப்போ பத்தலை, கொஞ்சம் ஆளுகை சேர்த்து வரவும் ஒரு பெரிய கடையை பிடிச்சி நம்ம இது பண்ணிக்கிட்டோம். நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30-35 வியாபாரியை போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சேமியா, மேங்கோ, கிரேப்பு, பாலைஸு, சாக்கோபார், அப்புறம் குல்பி, ஸ்பெஷல் குல்பி, கோன் ஐஸ், கப் ஐஸு, இந்த மாதிரி வெரைட்டி போட்டுருக்கோம். வியாபாரிகளையும் தனி ரேட்டு இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு இருக்குது. சாதா ஐஸ் வந்து 3 ரூபா, அந்த ஸ்பெஷல் ஐட்டம் கூட 10 ரூபா, 10 ரூபாய்க்கு வாங்குறது 15 ரூபாய்க்கு வாங்க. சாதாரண ஐஸுக்கு ஒரு 3 ரூபா 4 ரூபா இந்த மாதிரி. மேக்ஸிமம் நம்ம எல்லா ஐஸுமே பாலில் தான் ஓட்டுறோம். அதாவது சேமியா, குல்ஃபி, கிரீமுக்கு எல்லாமே பால் தான். பாலை காய்ச்சி அதுக்கு தேவையான பொருளை போட்டு சீனி இந்த மாதிரி போட்டு நம்ம காய்ச்சி அதை கரைச்சி ஓட்டிடுவோம். பண்ணையிலேருந்து வர பால் தான், பாக்கெட் பால் நாங்கள் போட மாட்டோம். அப்போ தான் கொழுப்போட அந்த தன்மை இருக்கும், கெட்டித்தன்மை இருக்கும். எக்ஸ்பிரி டேட் வந்து 2 மாதம், நம்ம மேக்ஸிமம் 2 நாள், அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்காது ஐஸு, காலி ஆயிரும். மழை காலத்தில் ஐஸு அளவாக தான் ஓட்டுவோம். தீபாவளிக்கு அப்புறம் ஆளுங்க கம்மியாயிருவாங்க. மழை ஆரம்பிச்சிடும், மழை ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம ரெகுலராக 5 பேர் தான் போவாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் டெய்லி ஓட்டிக்கிடுவோம். அளவளவாக நம்மகிட்ட மேக்ஸிமம் 4 நாள் ஐஸ் இருக்காது, போயிடும், எல்லாம் போயிடும். அதுக்கு மேலே போச்சு ஐஸ் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது, இனிப்பு கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். இதில் சேமியா, மேங்கோ, பாலைஸ், கிரேப், இந்த மாதிரி சாக்கபார்ஸ், ஆமாம், எல்லாமே இதில் ஓட்டுவோம். ஓரளவுடையும் நம்மளை க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணி அடுத்தடுத்த சரக்கு ஓட்டுறப்ப க்ளீன் பண்ணி தான் ஓட்டுவோம். இது சாக்கப்பாடு, இது பாலைஸ். ஒரு நேரம் வச்சு இதோட ஆயுதத்தை நம்ம கிளிப்பில் மாட்டி சொருகிறது. முன்னாடி ஒவ்வொரு குச்சியாக சொருகிறது. இந்த டைப் போட்டால் ஏசி தான், ஆனால் இது குச்சி போட்டு எடுக்கிறது வந்து 50 ஐஸ் தான் வரும். ஓகே ஓகே. இந்த தட்டு வந்து 70 ஐஸ் வரும். ஓ சரி சரி சரி. அப்போ 70 ஐஸ் சேர்த்து வருது. 3 தட்டு போட்டோம்னா இதை 1.5 தட்டு கணக்கு சேர்த்து வந்துடுது. மொதல் பால் காய்ச்சுவான். பால் காய்ச்சிட்டு அதில் சீனி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான பொருள், அந்த வலுவலுன்னு வர்றதுக்கு தேவையான பொருளை போட்டு நம்ம அந்த சர்னர் இதில் ஓட்டி நம்ம எடுத்துக்கிறது. எடுத்து நம்ம கரைச்சி சர்னர் இதில் வந்து பால் நம்ம காய்ச்சின பால் அதில் ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்தில் க்ரீம் ஆயிரும். இதுக்கு தேவையான இதை போட்டு 15 நிமிஷத்தில் ஆயிரும். நம்ம அதை ஓட்டி எடுத்து வெளியில் எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அந்த தட்டில் பாலிஸ் தட்டில் இந்த தட்டில் ஓட்டி
ஊற்றி நம்ம உள்ள ஸ்டோரேஜில் இறக்கிடுவோம். இந்த ஸ்டோரேஜில் இதில் இறக்கிடுவோம். ஃப்ரீசரில் ஒரு இது வந்து ஒரு காமன் நேரத்துலேருந்து 20 நிமிஷத்தில் ஆயிரும். டெம்பரேச்சர் வந்து 12 இருக்கணும். -12 இருக்கணும். -12 இருந்துச்சுன்னா நம்ம தேவையான அளவுக்கு உருவிடலாம், ஐஸ் எடுத்துடலாம். 10-9 இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயிருக்காது, டேமேஜ் ஆகும், ஐஸ்க்கு டேமேஜ் ஆகும். உருவும் போது 12 கரெக்டாக இருக்கும். உருவிட்டு நம்ம ஸ்டோரேஜில் குச்சி போடுறது இறக்கி 1 நிமிஷத்தில் போட்டுருவோம். உள்ளே இறக்கணுன்னே ஒரு ஆமாம் 1 நிமிஷத்தில் அது லைட்டாக சுற்றியும் கட்டியாகும். போது எல்லா ஐஸுமே மொதல் சுற்றி கட்டியாகும். கட்டியாக ஆரம்பிச்சோன்னே குச்சி போட்டோம்னா நின்றுக்கிறோம், கட்டியாகிக்கிறோம். நம்ம 5 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்தில் ஆயிரும். உருவி போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஃப்ரீசரில் வச்சுருவோம். 1 ஹவர் இல்லை 2 ஹவரில் கட்டியாகிடும். நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆமாம், வியாபாரிகள் நம்ம கையில் எதுவுமே இல்லாமல் கையில் கொண்டு போகணும்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து காமன் நேரம் தாங்கும். வீட்டுக்கு கொண்டு போகிறது இங்கேருந்து கொண்டு போய் நம்ம ஃப்ரீசரில் நம்ம சேமியா யூஸ் பண்ணுற சேமியா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சேமியாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்குன்னு தனியாகவே சேமியா தயார் பண்ணுறாங்க. இது திண்டுக்கல்லேருந்து நம்மளுக்கு வருது. மேக்ஸிமம் நம்ம இந்த சேமியா வரலைன்னா சேமியா யூஸ் போட மாட்டோம். சில பேருக்கு பிடிக்காது அந்த சேமியாவை, பெருசு பெருசாக இருக்கும். அது இன்னும் நம்ம சின்னதாக இருக்கனால அந்த ஐஸ் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. இது தனியாக வரதுனால இப்போ இந்த சேமியா வந்து வேக வச்சு வந்து நம்ம நோறுக்கி போடணும். நோறுக்கி போட்டு தண்ணியில் போட்டு தேவையானாலும் தண்ணி வச்சு தண்ணி நல்லா குடிக்கணும். நல்லா சாப்பாடு பருக்க சாப்பாடு பதத்தில் வேக வச்சு அதை ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒட்டினா தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. கீழே சேமியா, மேலே வந்து தண்ணி அந்த ஆரஞ்சு கலர் தண்ணி, ஆரஞ்சு டேஸ்ட் இருக்கும். கலர் நம்ம நம்ம கேசரி கொடுத்துருந்தாங்க. நியூக்கல் லைசன்ஸ் வாங்கி எல்லாமே போட்டு வரும். அந்த பவுடர் தான் யூஸ் இந்த தட்டு குல்ஃபிக்கு பெரிய குல்ஃபி ஸ்பெஷலாக போடுறதுக்கு மட்டும் சீசன் டயத்தில் இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டல் சீசனில் மழை காலத்தில் இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த தட்டு சின்ன குல்ஃபிக்கு, அது பெரிய குல்ஃபிக்கு காமிச்சோம். இது சின்ன குல்ஃபிக்கு சாதா குல்ஃபி, சின்ன குல்ஃபி டிஃப்ரென்ஸ் என்ன? பால் தான், பால். இதில் பால் வந்து நம்ம 1-2 லிட்டர் சேர்த்து ஊற்றுவோம். டேஸ்ட்டு ஜீனி அதிகமாக போடுவோம். இதில் ஜீனி கொஞ்சம் நார்மலாக போடுவோம். பால் அதோட இது கொஞ்சம் 2 லிட்டர் கம்மியாக ஊற்றுவோம். ஆமாம், இது 3 ரூபா நம்ம வியாபாரி கொடுக்குறது, அது 6 ரூபா அவங்க விற்கிறது. அது 10 ரூபாய்க்கு விற்பாங்க, அது 5 ரூபாய்க்கு விற்பாங்க.
இது நம்ம பார் பெட்டிக்கு யூஸ் பண்ணுறது. கூலிங் ஏறணும்னா நார்மலாக உப்பு போடணும், வெறும் ஐஸ் பார் மட்டும் போட்டோம்னா கூலிங் ஏறாது, உள்ளே இருக்க ஐஸ் பூராமே உருகிறோம். இது அடியில் உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பார் சைடில் அந்த சைடில் மூணு பார் இந்த சைடில் மூணு பார் போட்டு நம்ம மேலாப்பில் உப்பு போட்டால் தான் தாங்கும், இல்லைனா ஐஸ் கரைஞ்சிரும். மினிமம் காலையில் 8 மணிக்கு போடுறோம்னா சாயந்தரம் ஒரு 8 மணி வரையும் நல்லா தாங்கும், 8 மணி வரையும் நல்லா தாங்கும். அதாவது 12 மணி நேரம் தாங்கும். அதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் ஐஸ் போட்டு நம்ம உப்பு போட்டுக்கிட்டோம்னா இன்னும் ஒரு 5 மணி நேரம் தாங்கும், அவ்வளோதான், அதுக்கு மேலே தாங்காது. சாக்லேட் மேலே இருக்கனால நல்லாவே முறுமுறுன்னு இருக்கும், அதுக்காக அது நாற்பது எம்எல் இருக்குது, 80 எம்எல் இருக்குது. கிரேப்புக்கு ஜீனி, நார்மலாக ஜீனி தண்ணியில் கலந்து போட்டுக்கிடுவோம். மேங்கோவுக்கு பால் கலந்துக்கிடுவோம். ஜீனி அப்புறம் அதுக்கு தேவையான பவுட்ரு, ஃபுட் பவுட்ரு, ஆமாம் எல்லாமே லைசன்ஸோட இருக்குது. கிரேப்புக்கு கருப்பு பவுட்ரு, ஆமாம் அப்ரூவ்ட். எல்லாமே எஃப்எஸ்ஐ இது போட்டு தான் வரும், நம்மகிட்ட எஃப்எஸ்ஐ போடாமல் வராது. எஃப்எஸ்ஐ நம்பர் போடாமல் நம்மக்கிட்ட எந்த பொருளுமே இருக்குது. போட்டு அதுக்கு தேவையான எசன்ஸு வாசனைக்கு, மேங்கோனா மேங்கோ எசன்ஸ் தனியாக இருக்குது, கிரேப்னா கிரேப் எசன்ஸ் தனியாக இருக்குது, ஆரஞ்சுனா ஆரஞ்சு எசன்ஸ் தனியாக இருக்குது. இந்த மாதிரி வாசனைக்கு தனித்தனியாக எசன்ஸு, அதுவும் ஃபுட் ப்ராடக்ட் தான், எல்லாமே லைசன்ஸோடு தான் இருக்குது. நம்மக்கிட்ட லைசன்ஸ் இல்லாமல் எதுவும் இல்லை, நம்ம கம்பெனிக்கு லைசன்ஸ் தனியாக இருக்குது, லைசன்ஸோடு தான் இருக்குது.
சார், நம்ம வந்து கேரளா போகிறது சார். இந்த பெட்டி வந்து 12 மணி நேரத்துக்கு நிற்கும் சார். ஆமாம், சுற்றி வந்து ஐஸ் போட்டிருக்கான். ஐஸ் போட்டிங்கன்னா கூலிங் இறங்காமல் இருக்கும். மேற்கொண்டு கீழ்ஸ் ஏரியா தான் சார் நம்ம போகிறது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தோண்டி மலை, பூப்பாறை, பெரிய கிணல், மூணாறு வரைக்கும் போவோம். மூணாறு வரைக்கும் போகும்போது இடையில கேப் ரோடு வேலை பார்க்குறதுனால சுற்றி குஞ்சு தண்ணி வழியாக போயிட்டுருக்கேன் சார். எல்லாமே சேல்ஸ் ஆயிரும். நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காரு நம்ம ஓனர். அவங்க தரமாகவும் இருக்குது. அதனால் இந்த குல்ஃபி, அது ஜோகப்பர். இப்போ 10 மணிக்கு போனோம்னா 6 மணிக்கெலாம் வந்துடும், கீழே வந்துடும் சார். ஆமாம் சார், கம்ப்ளீட்டாக சேல்ஸ் ஆகிட்டு தான் சார் வரும். என்ன சார்? ஆமாம் சார், ஆமாம், கூலிங் இந்த இந்த சைடில் வந்து ஐஸு, சுற்றி பார் 8-6 பார் போட்டிருக்கோம். இதில் ஒரு 3 பார், இதில் ஒரு 3 பார். ஆமாம், 3 பார் போட்டு அதுக்கு மேலே லைட்டாக உப்பு போட்டாதே அந்த கூலிங் வந்து நின்றுக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா நிற்காது சார். அதனால் வந்து இது 12 மணி நேரத்துக்கு வந்து நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஐஸ் ஃபேக்ட்ரி வந்துட்டு நம்ம ஃபுல்லாக இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவங்க எப்படி எப்படிலாம் இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஐஸ் ஃபேக்ட்ரிலாம் நம்ம சிட்டிக்குள்ளலாம் வந்து பார்க்க முடியாது. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும் அவங்க என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறாங்க, அதை போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேல்ஸ் பண்ணி அவங்க இது பண்ணுறாங்கன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு தான் இது வந்து சீசனு. மற்ற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகாது. வெயில் காலத்தில் தான் இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு ஐஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. இப்படி அதை லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற வரைக்கும் நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க, இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி இடங்கள் வந்துட்டு அவங்களுக்கும் தெரியணும், அவங்களும் பார்க்கணும் எப்படி இதை பண்ணுறாங்க. ஒரு 90s kids அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குச்சி ஐஸில் சாதா ஐஸ், சேமி ஐஸ்னா இன்னும் எவ்வளோ பெரிய ஆள் காரில் போனாலும் சரி வந்து குச்சி ஐஸ் வந்துட்டு விற்றுட்டு போகிறாங்க அப்படின்னம்னா நிப்பாட்டி அதை வாங்கி சாப்பிட்டு போகிற ஆளுங்களாம் இன்னமும் இருக்கிறாங்க. அந்த 1 ரூபா ஐஸ் வாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம். முன்னாடி ஒரு 50 பைசா, 4 ரூபா, 1 பைசா, 2 பைசா அளவுக்குலாம் முன்னாடி இருந்திருக்கு ஐஸு. இப்போ வந்து இதை ஒரு 5 ரூபா, 10 ரூபா ரேஞ்சுக்கு வந்து விற்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த அடுத்தடுத்து மேன்மேலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். இது இந்த கம்பெனியோட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அவங்களுக்கே காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.